ஃபஸ்ட்டு இந்த கதையை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு தம்பி வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தார். நான் வந்து ஒரு மினிமம் 2 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஒரு 50 லட்சம்னா நானே எதாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்படி யோசிச்சுருக்கும் பொழுது தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கும் போது என் மனைவி சொன்னாங்க, இம்மா நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னாங்க, நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம், பட் நம்ம ஆடு வந்து யாருமே இதை நாயை செல்லமாக வளர்த்துவோம் பூனையை செல்லமாக வளர்த்துவோம், பட் ஆடை வந்து யாரும் செல்லமாக வளர்த்த மாட்டாங்க, குறிப்பிட்ட வயசாச்சுன்னா பிரியாணி தான் அது. ஸோ அதனால் அவங்க அப்படி விற்றுட்டாங்க, நான் வந்து அதை தேடி போயிட்டு இருந்தேன், என்னை தேடி எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இது நல்லா லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் என் கழிச்சு என் பொண்ணுக்கிட்ட இந்த சின்ன வயசில் என்கிட்ட கதை கேட்பான், இப்போ கேட்கறது இல்லை. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அவன் அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டால், நீ கொஞ்சம் கேள்வி தங்கும் அதுக்கப்புறம் ஆடு கிடச்சிருமா அது தெரிஞ்சிருமில்ல அப்படின்னா, ஆடு கிடச்சிதுன்னா அடுத்த கதை சொல்லி இல்லைன்னு கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இது ஒரு கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு குழந்தைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து உருவாச்சு. இவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு 3வது திரைப்படம். எனக்கு வந்து இந்த படம் ஒருத்தருடைய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்மாணிக்கம் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ட்ரைனர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அந்த படத்துடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மற்றும் ஷாம் சார். அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அவருடைய நண்பர் வந்து ராம் கந்தசாமி, அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறாங்க, நீங்கள் போயிட்டு அதை கூட வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நானும் போயிட்டு சரி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட்டு கேட்டோம், ஸ்கிரிப்ட்டு சொன்னாங்க, ஆனால் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஆனால் இது எத்தனை நாளில் சார் நம்ம முடிக்க போகிறோம் சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 நாளில் 20 நாளுக்குள்ளே நம்ம முடிச்சு அவனு அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு பார்க்கும்போது நான் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு இன்னொரு கேமரா ஒன்று எனக்கு கூடுதலாக ஒரு கேமரா கொடுங்க சார் எனக்கு, ஏன்னா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் சேம் டைமில் வந்து நான் சைமல்டேனியஸ்லாம் வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னேன். அதையும் ஒரு பட்ஜெட் பொருட்படுத்தாமல் எனக்கு எல்லாமே கூட வந்து அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புது ஆர்டிஸ்ட்டு, இவங்க ஒரு பக்காவாக ப்ரீ பிளானாக வந்து பண்ணி அவர் டைரக்டர் வந்து ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பசங்க எல்லாருக்கிட்ட வந்து வந்து சொல்லி அவங்கள வந்து பக்காவாக நடிக்க வச்சு அங்கே ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்கவே இல்லை, எல்லாமே மேக்ஸிமம் வந்து சிங்கிள் டேக்ஸ்லேயே வந்து பசங்க எல்லாமே பண்ணி முடித்து இந்த படத்தை வந்து ஒரு சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சரி ஓகே, வந்து இப்போ படத்தில் பணியாற்றியவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு பாய். ப்ரெஸ் மீட் மெம்பர்ஸ் அண்ட் எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார், அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பேசினோடனே நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்னு தெரியல, பட் அந்த அண்ணா சொல்லிட்டாங்க, என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன். நான் நம்பவே இல்லை, பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபிள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்கலைட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்களால வர முடியல. ஸோ ராம்குமார் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட், எனக்கான ஒரு ரோல் நான் எனக்கு ஐ மீன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேனே அப்படி சொல்லலாம். நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா அது எனக்கு அந்த டைமில் நடந்தது. நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன், பட் இவங்க ஏன் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க. அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸே சேர்ந்து ஒன்று ஐ மீன் ஒரு மிராக்கிள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி என்னோடய ரோல் இருந்தாலும் சரி, ஏன்னா நான் எல்லாமே அந்த 4 இயர்ஸில் வந்து நான் முக்காவாசி ஒரு காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து சீரியஸான ரோல். நான் மோஸ்ட்லி சொல்ல போனால் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருந்தது, நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது, பட் இது வந்து நினைவாக்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைத்தீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன். ஆனால் எனக்கு 2 டேஸ் கழித்து மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி, இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேறு கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ அது பண்ணு உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எந்த கேரக்டர்னாலும் நம்ம வந்தது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன்.
எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராமண்ணாக்கும் மகேந்திரன் அண்ணாக்கும் இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியாக எழுதணும், படம் நல்லா ஓடணும். நன்றி. நீங்கள் அழகாக ஒரு உணர்வை பதிவு பண்ணியிருக்கீங்க. எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு, எப்படி நடிச்சிங்க? ஃபஸ்ட்டு பிரணீதாட்ட கொடுங்க மைக், அவங்கள்ட்ட கேட்கலாம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் நான் சூஸ் பண்ண டைரக்டர்ஸாக ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மகேந்திரன் அங்கிள், மகேந்திரன் அங்கிள், சாய் அண்ணா, சந்திரன் அங்கிள் எனக்கு டயலாக் எல்லாம் சொல்லி தந்தாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேமராமேன்ஸ் அருள்மொழி சோழன் அங்கிள், சிவா அங்கிள், அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பி போட்டு எனக்கு காட்டினாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் தான் படத்தை நல்லா பார்க்கணும், பார்த்துட்டு நல்லா எழுதணும் உங்களை பற்றிலாம் சொல்லுங்கள். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. சரி, அந்த ஆடு வந்து ஷூட்டிங் எப்போ ஓடுச்சா, இல்ல உங்களால பிடிக்க முடிஞ்சதா? அந்த ஆடோட நீங்க எப்படி நடிச்சீங்க அத சொல்லுங்க. ரொம்ப குட்டியா இருந்துச்சு ஆடு, கம்ஃபர்ட்டபிளா இருந்ததா? எப்படி கம்ஃபர்ட்டபிளா இருந்தது, தூக்க முடிஞ்சது. சரி, விஜய் காதி நீங்க சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும், ஒரே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான். இயக்குனரோட சொந்தக்காரங்க நடிச்சிருக்காங்க, அந்த ஊரே நடிச்சிருக்காங்க, புஜ்ஜியட் அனுப்பட்டி அனுப்பட்டியில் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய வெற்றி ஆகணும், நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம். ஸோ விஜய் நீங்கள் சொல்லுங்கள். அது உண்மைதான், நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமாக தெரியாது. ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன். என் தம்பியே நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்னதான் வேணும்னு இவர் திடீர்னு முடிவெடுத்து கூப்பிட்டார். நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டார். எனக்கு ஃபஸ்ட் டைம் மூவி, ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னே நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. அப்புறம் கேமராமேன் இவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும், எந்தெந்த நேரத்தில் எது எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, ஆனால் அது துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டுக்கு ஆரம்பிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அது அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கூடமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க. எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க, அதனால் எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டு படத்தில் நடித்த மாதிரி பேசுகிறியப்பா. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் நடிக்கணும், நல்லா படிக்கணும், ரெண்டும் முக்கியம். ஓகே, தேங்க்யூ. எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் ராஜா சார், அதுக்கப்புறம் டேரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஃபஸ்ட் மூவி ஃபஸ்ட் படங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பாட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த கோ டைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னோட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்திய வேல் மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 18 நாளில் படத்தை ஆரம்பித்து ஒரு எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாமல், தடை இல்லாமல், அழகாக நேர்த்தியாக குழந்தைகளையும் ஆடு ஆடையும் வச்சு கதையை அழகாக சொல்லியிருக்கிற, அது மட்டும் இல்லை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், அதை அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் சாயமோ ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி பேசாமல் ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமாக இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே இயக்கிற சக்தி அன்பு தான், அன்பே சிவம். அந்த அன்பை மையமாக வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டைரக்டர். அது மட்டும் இல்லை, சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அது தவறு செய்யும், அது வளரும், அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை வந்து நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கொண்டாட வேண்டிய டைம். அதுதான் அடுத்து நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. டைரக்டர் ராம் கந்தசாமி அவர்களும் மகேந்திரன் சார் அவர்களும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம்.
அந்த சமயத்தில் ராம்கந்தசாமி சார் வந்து ஒரு நல்ல புத்திங்கிற அருமையான ஒரு படத்தை எடுத்தார். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது ஓரளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ராம்கந்தசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. அதே போல் எனது நண்பர் மகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கு உண்டான நல்லபடியாக எழுதி கொடுங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் நல்ல விதமாக பாராட்டி கருத்துக்களை வெளியிடுமாறு, விமர்சனங்களை வெளியிடுமாறு கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எமோஷ்னலான ஒரு படம். மிஸ்டர் டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்கு. இனிமேட்டு எல்லா ஆடியன்ஸ் கையிலையும் இந்த ப்ரெஸ் உங்களோட கையிலையும் தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். வீரருக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நாங்கள் வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவர் சார் ராமச்சந்திரன் சார் நம்மளை மீட் பண்ணி பேசினாப்ல. அவர்கிட்ட படத்தை பார்த்தோம். ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எமோஷனல், ஒரு நல்ல ஒரு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த படத்தை வந்து கரெக்டாக இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். நிறைய ஃபெஸ்டிவலுக்கு மொதல் அனுப்புவோம் சார். அந்த படத்தை வந்துன்னா மொதல் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழியை எல்லாத்தையும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிலீஸ் பற்றி பார்க்கலாம் சார்னு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா அவரும் வந்து நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் பாருங்க சார் அப்படின்னு காமிச்சார். சரிங்க சார், இப்போ நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சார். இப்போ மூவ் பண்ணால் கூட என்னென்னா பத்திரிகை தான் சார் இந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து உதவி பண்ணி ஆகணும். அதனால என்ன இந்த படத்தை வந்து முதல் பத்திரிகையாளர்கிட்ட காட்டுவோம் சார். அவங்களுடைய முடிவு தான் சார் வந்து மக்களுடைய முடிவாகவும் இந்த படம் மாறும்னு நான் சொன்னேன். அதை அவரும் ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாமளும் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்னா அவர் ராமச்சந்திரன் சாருடைய அவங்களுடைய துணைவியார் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரோ அவ்வளோ கஷ்டத்துக்கும் அவங்க கூட வந்து துணையாக இருந்திருக்காங்க. அதை வந்து என்கிட்ட அவர் நிறைய முறை சொல்லியிருக்காரு அவங்க எவ்வளோ அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் என்னென்னா இந்த நேரத்தில் மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த படம் வர மாதம் இந்த வர வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். எல்லோரும் வந்து படத்தை பார்த்து வெற்றி பெற உதவி செய்யணும் மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.